ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போகிற 43rd மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து சரியான டைம் 7:30 மேட்ச் நடக்குது. துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில்லாம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பிச்சை பொறுத்தளவுக்கு பேட்ஸ்மனுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும், ஸ்பின் பவுலருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டாஸ் வின் பண்ணுறவங்க பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கத்தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆர்சிபி பிளேயிங் லெவன் கொஞ்சம் பார்க்கலாம். ஆர்சிபி பிளேயிங் லெவன் பார்க்கலாம். விராட் கோலி, படிக்கல், இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பண்ணுறக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு. ஸ்ரிக்கர் பரத் ஒன் டவுன் வராரு, கேப்டன் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒன் டவுன் வராரு, லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கார். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஒரு 50 ரன் 60 ரன் அடித்தாலும் வேறு லெவல் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். கிளென் மேக்ஸ்வெல் ஸ்மால் லீக்லேயும் கிராண்ட் லீக்லேயும் இவர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. டிஃபால்ட்டாக நம்ம கேப்டனே நம்ம பயன்படுத்தலாம். ஏபிடி டிவிலியர்ஸ் லோ பர்சன்டேஜில் தான் இருக்கார், அபாயகரமான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இவரோட பேட்டிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும், பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பாக இவர் நின்று ஸ்டாண்டிங் போட்டு அடித்தார்னா சூப்பராக வந்து பார்த்தினா பாயிண்ட்ஸ் வரும். அதனால் கேப்டன் நம்ம பயன்படுத்தலாம். டேனியல் கிறிஸ்டின் லோ பர்சன்டேஜ் தான். ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு. பட் ஐபிஎல்ல ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை. வைஸ் கேப்டன் நம்ம பயன்படுத்தலாம் கிராண்ட் லீக்கில். கேல் ஜெமிஷன் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் பவுலர், கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டனும் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். ஷபாஷ் அகமது இம்பார்ட்டண்ட், ஸோ இவரையும் நம்ம கிராண்ட் லீக்கில் கேப்டனாக பயன்படுத்தலாம். ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், யுஸ்வேந்தர் சகல். முகமது சிராஜு, இந்த ஹர்ஷல் பட்டேல், யுஸ்வேந்தர் சகல் மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஹர்ஷல் பட்டேல், யுஸ்வேந்தர் சகல் டீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாடுபடுறாங்க தான் சொல்லணும். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆர்ஆரோட பிளேயிங் பார்த்துருவோம். ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பையன் நின்றுட்டால் தக்காளி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. சரியா தான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இவரோட பிக்கிங் அவசியமாக இருக்கலாம். சரியா, ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஈவின் லீவிஸ் கிராண்ட் லீக்கில் கேப்டனாக கொடுங்க. ஏன்னா காட்டுத்தனமான அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், பாயிண்ட்ஸ் நல்லா வரும். இவர் நின்று ஸ்டாண்ட்மெண்ட்டாக கேப்டனை கொடுக்கலாம். சஞ்சு சாம்சன் ரெண்டு மேட்ச் சூப்பராக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கேப்டன் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு மேட்ச்லேயும் எந்த ஒரு லீக்லேயும் ஒரு ட்ராப் பண்ணிட வேண்டாம். லிவிங்ஸ்டன் லோ பர்சன்டேஜில் இருக்கார், கேப்டன் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அதே மாதிரி தான் லோம்ரர் லோ பர்சன்டேஜ், கேப்டன் பயன்படுத்தி ஆகணும். அண்ட் ஆர்ஆரில் இந்த டைம் மாற்றங்கள் நிறையா வரலாம். அனுஜ் ரவத் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மயங்க் மார்க்கண்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மயங்க் மார்க்கண்டேலாம் வந்தாலும் கேப்டன் பயன்படுத்துங்க. கிறிஸ் மோரிஸ் கேப்டன் யூஸ் பண்ணலாம். முஸ்தஃபிசூர் ரஹ்மான், சக்காரியா, கார்த்திக் தியாகி விளாட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கார்த்திக் தியாகி கேப்டனுக்கு நம்ம இப்போ பயன்படுத்தலாம். சீட்டன் சக்காரியா, முஸ்தஃபிசூர் ரஹ்மான் இவங்க மூணு பேரோட இம்பேக்ட் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். கிறிஸ் மோரிஸ் அவரோட கேமை விளாண்டா கம்பேக் கொடுத்தா ஆர்ஆருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்காக கிராண்ட் லீக் டீம் நான் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். ஸோ இந்த டீமோட ஸ்டார்டிங் சீனில் ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டுற வேண்டாம். சரியா, ஒரு சில பிளேயர்ஸை மாற்றுங்க, மாற்றி ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம டீம் ஒன்றை நம்ம பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். விராட் கோலி கேப்டன் நம்ம எடுத்திருக்கோம். லோம்ரர், படிக்கல் வைஸ் கேப்டன், ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வெல், கிறிஸ் மோரிஸ், சகல், ஹெச் பட்டேல், ரஹ்மான், சக்காரியா. டீம் இரண்டில் சஞ்சு சாம்சன், லீவிஸ். ஒரு லைக் பட்டனை தட்டு தட்டி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லோம்ரர் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். படிக்கல் கேப்டன், ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன், மேக்ஸ்வெல், கிறிஸ் மோரிஸ், சகல், ஹச் பட்டேல், முஸ்தஃபிசூர் ரஹ்மான், சக்காரியா. டீம் மூணில் சஞ்சு சாம்சன், விராட் கோலியை கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். லீவிஸ், லோம்ரர், ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன்,
மேக்ஸ்வெல், மோரிஸ், சகல், ஹெச் பட்டேல், ரஹ்மான், சக்காரியா. டீம் நாலு பாருங்கள், சஞ்சு சாம்சன், விராட் கோலி, லோம்ரர், படிக்கல், ஜெய்ஸ்வால். மேக்ஸ்வெல்கிட்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், மோரிஸ்கிட்ட வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், சகல், ஹெச் பட்டேல், எம் ரஹ்மான், சி சக்காரியா. டீம் அஞ்சு பாருங்கள், சஞ்சு சாம்சன், விராட் கோலி, லோம்ரர், படிக்கல், ஜெய்ஸ்வால், கிறிஸ் மோரிஸ் கேப்டன், திவாட்டியா வைஸ் கேப்டன், சகல், ஹெச் பட்டேல், எம் ரஹ்மான், சி சக்காரியா. டீம் ஆறு பாருங்கள், சஞ்சு சாம்சன், விராட் கோலி, லோம்ரர், படிக்கல், ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வெல், மோரிஸ், யுஸ்வேந்திர சகல் வைஸ் கேப்டன், ஹெச் பட்டேல் கேப்டன், ரஹ்மான், சி சக்காரியா. டீம் ஏழு பார்க்கலாம், ஒரு லைக் பட்டனை தட்டு தட்டி விட்ருங்க. டீம் ஏழில் சஞ்சு சாம்சன், விராட் கோலி, எம் லோம்ரர், டி படிக்கல், ஒய் ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வெல், கிறிஸ் மோரிஸ். கேப்டன் வந்து நம்ம சகல்கிட்ட கொடுத்துருக்கோம், வைஸ் கேப்டன் நம்ம ரஹ்மான்கிட்ட கொடுத்துருக்கோம், முகமது சிராஜ், சி சக்காரியா. ஸோ அப்படியே காப்பி பண்ணாமல் ஒரு சில பிளேயர் மாற்றுங்க, ஒரு சில பிளேயர் மாற்றினா தான் உங்களுக்கான ஒரு ஐடியா செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ரெண்டு வீசி வேறு யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சில ஆல்ரவுண்டர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், பேட்ஸ்மனை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், பவுலரை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களெலாம் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சு உங்களோட ஓன் டீமை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் இதோட அப்டேட் டீம் உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும், மறக்காம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.